பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிறலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே குக்கர் ஹீட் ஆக்கி தான் வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் சிறிய ஜீரகம் போட்டுக்கிறேன், சின்ன சீரகம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் அதையும் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன், லைட்டாக கலந்து ஊற்றுக்கிறேன். அது கூட ஒரு காட்டில் தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன், பழுத்ததாக எடுத்துக்கோங்க. போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் நான் கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசைக்கு டக்குன்னு நம்ம குக்கர்லேயும் ஒரு தக்காளி குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி கூட சாப்பிடுவாங்க, வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. டக்குன்னு வச்சிடலாம். 2 செகண்ட் வதங்கினா போதும். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தக்காளி குழம்பு நமக்கு தண்ணியாக தான் வைக்கணும், அப்போ தான் நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நான் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ விசில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 4-5 விசில் நான் வச்சு எடுத்திருக்கேங்க. தக்காளி குழையணுன்றதுக்காகத்தான் நான் விசில் வச்சு எடுத்தது. இப்போ தான் நமக்கு இட்லி கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ 1-2 இருந்த இந்த மாதிரி நம்ம பருப்பு மத்துட்டு எதனால் வச்சு நம்ம கடைஞ்சி கொடுத்துக்கிறோம்னா, இப்போ நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நம்ம லைட்டாக ஒரு 2 செகண்ட் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க இன்னும் கூட நம்ம, ஏன்னா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இதில் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் போதும். ஒரு கொதி வரட்டும், ஏன்னா நம்ம மத்து போட்டதுனால ஒரு கொதி வரவும் நம்ம தாளித்து கொடுத்துக்கிறலாம். உப்பு காலையில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குதுங்க. இப்போ போதும், நம்ம தாளித்து எடுத்துக்கிறலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், 1 டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு பொரியுது, அது கூட கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் தாளிச்சுட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிக்கணும்னாலும் தாளிச்சுக்கலாம், அது உங்களுடைய இருப்பேன். நான் கடைசியில் தாளிக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும், எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 வத்தல். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் குழம்புல. இப்போ சூப்பராக ஒரு அருமையான இட்லிக்கு ஒரு சைடு டிஷ் ரெசிபி சிம்பிளாக பார்த்துட்டோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.